ஹாய் ஹலோ வெல்கம். எஸ்ஜிஜி மீடியா உங்களுக்காக இசை வெளியீடு விழா வழங்குகிறது. இதில் வனிதா, விஜயகுமார், அனுகிருஷ்ணன் மற்றும் கார்த்திக், யோகி பாபு ஏகப்பட்டவர் நடத்திருக்காங்க இந்த படத்தை. இந்த கம்பெனி படத்தோட பேர் தில்லிருந்தா போராடு. இசை வெளியீடு விழா. உங்களுக்கு பல பணிகள் இருக்கு, அதுக்கு இடையில வந்து இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்த அனைவரையும் தயாரிப்பாளர் சார்பிலும் இயக்குனர் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த கதையில வர விவசாயி தான் நாங்க. இந்த கதையில வர முனிவர் தான் எங்களை தடுக்க நினைச்ச சில எதிரிகள். இந்த கதையில வர வருண பகவான் தான் மக்கள். இந்த கதையில வர பறவைகள் தான் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்களும். இவங்க எங்களுடைய இந்த படத்தோட விமர்சனம் நல்ல விமர்சனங்களை மக்கள் கிட்ட போய் தூண்டி எழுப்பி நல்ல விமர்சனம் கொடுத்தாச்சுன்னா மக்கள் எங்க படத்தை பார்ப்பாங்க. எங்க படம் மிகப்பெரிய, உங்க மூலியமா மிகப்பெரிய ஹிட் ஆகும், கண்டிப்பா செய்ய நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அன்பும் வாய்ப்பும் தந்துகிட்டே இருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாடல்களுமே நானும் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதே போல ஹீரோ வந்துட்டு ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்றாரு, நல்லா நடிக்கிறாரு, அந்த பாடி லாங்குவேஜே ரொம்ப நல்லா இருக்கு. மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆமா, இசையமைப்பாளர் அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய வனிதா அக்கா அவர்களுக்கு ஏன்னா பொருத்தமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் நிச்சயமாக. ரொம்ப அற்புதமான தேர்வு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அதே போல் எல்லாரும் சொன்ன மாதிரி படம் எடுத்துப்பார், வெளியிட்டு பாருங்கிற மாதிரி இது ரொம்ப தில்லோடு இந்த படத்தை ஆரம்பித்து இந்த படத்துக்கு முழு உழைப்பையும் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் இந்த நேரத்தில் அன்பான நன்றிகள். சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்த பிஆர்ஓ சார் விஜய், ஆமாம் விஜய் முரளி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லிக்கிறோம். நான் நடித்த படத்துக்கும் கூட சார் தான், ஆமாம் ஆமாம், திருடு போகாத மனசாக இருக்கட்டும், கரிமுகன் என்று இரண்டு படங்களுக்குமே சார் தான் பிஆர்ஓவாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ராஜலட்சுமி, ஆ பேசணும் பேசணும். ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் என்ன மாதிரி சொல்லணும்னு நினச்சேனோ அதை எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி எஸ்கே முரளி சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுக்கோ, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆ சரிங்க சார், வந்துடுறோன்னு. நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க, நான் பாட்டு பாடியிருக்கேன் சார் அப்படின்னு. ஓ நான் அனுப்புகிறேன் கேளுங்க அப்படின்னாரு. நான் ஒரு பாடி எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தோட டைட்டில் வந்து அவங்க பிளான் பண்ணலை, அதனால் அதை பற்றி நம்ம கலந்துக்கலை. அந்த சாங் அனுப்பி நான் கேட்டோன்னே எனக்கே பயங்கர ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த பாட்டை இவ்வளோ ரியாக்ஷனோட பாடியிருக்கோமே அப்படின்னு. உண்மையிலே வந்துட்டு இந்த தில்லிருண்டா போராடு திரைப்படம் ரிலீஸ் ஆனோடனே இந்த பாட்டு வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தோடனே இன்னும் ஒரு அதிகமான மக்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து செந்தில் ராஜலட்சுமினால தில்லிருந்தா போராடுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, தில்லிருண்டா போராடு டீம்னால செந்தில் ராஜலட்சுமிக்கு ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நன்றி. ஏன்னா இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். ஒரு சில வரி எனக்கு ஆக்சுவலாக வரும்போது தான் கேட்டுட்டே வந்தேன். ஒரு சில வரிகள் மட்டும் பாடுவோமா, ஒரு 2 வரி மட்டும். நாமோராக புளிக்கிறேன் புளிக்கிறேன் பீராட்டம் கசக்கிறேன் கசக்கிறேன். இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன் எனக்கே தெரிலங்கய்யா, அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அது முக்கியமாக அதில் வந்து ஒரு ஐக்கானாக ஒன்று வந்துட்டே இருக்கும்ல. வெற்றி அடையணும். அதுக்கு உண்மையிலே இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் எல்லாரும் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வளரும் அந்த புது
திரைப்படங்கள்லாம் வரும்போது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அவங்க அம்மா, அவங்க சித்தி, அவங்க மனைவி இந்த மாதிரி உறவுகளோட வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கனவோடு சேர்ந்து இவ்வளோ பேரோட கனவு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இவ்வளோ பேரோட கனவும் வந்து ஒரு வெற்றி கனவாக மாறுறது மக்கள் கையில் தான் இருக்கு. மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்களும் இருக்கோம். நன்றி. நிச்சயமா, அதே போல எப்படி வளரும் கலைஞர்களேந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணிப்படியாக இருக்கிறது ஊடக நண்பர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போட இந்த படத்திற்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய விமர்சனம் செஞ்சு இந்த படத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டிய பங்கு எங்கள் சார்பாகவும் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்றாங்க, ஆனா சத்தியமா நீங்க இல்லைன்னா அந்த வைரலுக்கு அர்த்தமே எனக்கு இல்ல. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க அத பத்தி எழுதுனீங்க, அத வந்து வைரல் ஆக்குனீங்க. சோ தேங்க் யூ டு ஆல் தி பிரஸ் அண்ட் மீடியா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்ல எனக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு இவ்வளோ ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா அது மீடியா இல்லாம சத்தியமா கிடையாது. நான் உயிரோட இன்னைக்கு இங்க இருக்கிறதும் மீடியானாலதான். அதை பல தருணங்கள்ல வந்து நான் உணர்ந்திருக்கேன். அண்ட் நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஏன்னா நான் கண்ணால பாத்திருக்கேன். சோ இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த டேலண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான வரவேற்பு கிடைக்காதது காரணம் மக்கள் கிட்ட போய் அந்த படத்தோட ரிவ்யூ கரெக்டா சேர்றது இல்ல. ரிவ்யூங்கிற பேர்ல வந்து நக்கல் பண்ணி, காமெடி பண்ணி, மீம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அந்த கஷ்டத்தை தெரியாம வந்து அவங்க வந்து டிஆர்பிக்காகவும் அவங்களோட அந்த வியூவர்ஷிப்காக வந்து ரொம்ப பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நிஜமா வந்து ஒரு நல்ல கலைஞர்களோட படம், ஒரு நல்ல கதை உள்ள படம், ஒரு கருத்து உள்ள படம், ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் எதுவா இருந்தாலுமே, சின்ன நடிகர்களா இருந்தாலும் புது முகங்களா இருந்தாலும் அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையால மட்டும்தான் முடியும். சோ இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள், பாடல்கள் இது எல்லாமே நீங்க கொஞ்சம் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தயவு செஞ்சு இதை மக்கள் கிட்ட முன்கூடியா கொண்டு போங்க. அப்பதான் மக்கள் தியேட்டருக்கோ இல்ல எங்க அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ, எந்த படமா இருந்தாலும் சரி, அதுக்கான வரவேற்பு, தக்க வரவேற்பு கிடைக்கும். அதுக்கு வந்து நான் தாழ்மையோட உங்களை வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.